ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கில். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இந்த படத்தை ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க இல்ல பாத்திருப்பீங்க, அதே மாதிரி நிறைய சேனல்ஸ்லயும் இதை போட்டிருக்காங்க. பட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன படத்துல கொஞ்சம் ட்விஸ்ட வச்சு போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த படத்துலயும் ஹாரருக்கும் ரத்தம் தெரிக்கிற காட்சிகளுக்கும் பஞ்சமே இல்லாம எடுத்திருக்காங்க. கதையோட ஒன்லைனர் ஆஸ் யூஷுவல் சேம், ஒரு ஆர்ஃபனேஜ் பொண்ணு, இந்த பக்கம் ஒரு மிஸ்ஸிங் ஃபேமிலி. தன்னோட பொண்ணு சின்ன வயசுல காணா போயிருப்பா, அவ திரும்ப கிடைச்சிருப்பா ஒரு குடும்பத்துக்கு. அந்த குடும்பத்துல அவங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க இல்ல, இந்த பொண்ணால அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆர்ஃபனேஜ் காட்டுறாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஒரு டீச்சர் வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரும்போதே மேல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அவங்க வந்து இன்டர்வியூ, அதாவது உள்ள நுழைஞ்சு அவங்களுக்கு என்ன வேலை அசைன் பண்ணப்பட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே பயங்கரமா ரெட் லைட் எல்லாம் எரியுது. இந்த கதை 2007 படமாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல இருக்கு. சோ இந்த படம் கொஞ்சம் டிம்மா தான் இருக்கும். பயங்கரமா ரெட் லைட் எரிஞ்சோன்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து டீச்சருக்கும் ஒண்ணு புரியல, முழிக்கிறாங்க. அவங்கள ஒரு ரூம் குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு, ஒரு டேஞ்சரான சைக்கோ பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல வளர்ந்துட்டு இருக்கா, அவ தப்பிச்சுட்டா, அவ எங்க இருக்கான்னு தெரியல, அவ ரூம்ல வச்சு நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், அவ காணா போயிட்டா, அவளால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நாங்க அந்த ரெட் லைட் ஏரிய விடுறோம், நீங்க ரூம் குள்ள சேஃபா இருங்க, நான் போய் தேடி பாக்குறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. வந்து அந்த டிராயிங் டீச்சர் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டே இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு அழகா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா, இவ்வளவு கலவரத்திலயும் அமைதியா வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போய், உனக்கு பயமா இல்லையா, எதுக்காக ரெட் லைட் போயிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. அந்த பொண்ணு எதுவுமே பேசாம கையில இருக்க பென்சில் எடுத்துக்கிட்டு அப்படியே கிட்டக்க நெருங்கி வரா. பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. அந்த பொண்ணுதான் இந்த சைக்கோ பொண்ணா அப்படின்றதே தெரியல. நல்ல வேலையா அந்த சமயத்துல வெளியில இருக்கவங்க எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தவங்க, சாரி மேடம், நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க, இந்த பொண்ணுதான் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி வெளில வந்துட்டா, அவளுக்காக தான் நாங்க ரெட் லைட் போட்டோம், ஆனா இவ இந்த ரூம்ல இருப்பான்னு தெரியாது, ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிறாள அப்படின்னு. அவ ஒரு குழந்தை, அவளையே இப்படி எல்லாம் திட்டுறீங்க, இப்படி எல்லாம் நடத்துறீங்க, பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்க, மேடம் இவ குழந்தை கிடையாது, 30 ஒரு கேர்ள், பட் குழந்தை மாதிரி இருக்கிறதுனால இவ குழந்தை மாதிரியே எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கா, இவ சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கா, அதனாலதான் இவளை வந்து தனி அறையில வச்சு நாங்க மானிட்டர் பண்றோம் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஹாஸ்டல்ல விகாரமா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ரொம்ப மனநிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. அவங்க அந்த ஃப்ளோர் எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த டிராயிங் ரூம்ல இருக்காங்க. அவங்க ஏதோ ஒண்ணு வரைஞ்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா ஒரு ஜீசஸ் போட்டோ மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கஞ்சாடை செய்ய அந்த சைக்கோ மாதிரி இருக்க அந்த லேடி வந்து ஏதோ கிறுக்குத்தனமா நடந்து கூடாது அவளை வந்து மூச்சே இல்ல அந்த அளவு பண்ணிட்டு அவ போய் இருக்கிற
சிஸ்டம் எல்லாம் எடுத்து அதுல ப்ரௌஸ் பண்ணி பாக்குறா எத்தனை அனாத குழந்தைங்க இருக்காங்க, அது மட்டும் இல்ல யார் யார் காணாம போயிருக்காங்க அப்படின்லாம் செக் பண்ணி பாக்குறா. அந்த இடத்துல ஒரு குழந்தையோட போட்டோ மட்டும் இவளுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம தான் அந்த காணா போன குழந்தை, அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து அந்த குழந்தையோட பேரு எஸ்தர் ஒரு பார்க்ல போய் விளையாண்டுட்டு இருக்கா. அடுத்த பக்கம் ஒரு பையன் பயங்கரமா கத்தி சண்டை போறான், அதுல ஜெயிச்சிடறான். அவங்க அம்மா அப்பா அவனுக்கு ரொம்ப பாராட்டெல்லாம் கொடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அந்த இடத்துல இல்லாம வெளியில போயிடுறாரு. அவங்க அம்மா அவரை கன்வின்ஸ் பண்றாங்க, அவனோட லைஃப் அவனுக்கு பிடிச்ச லைஃப் வாழ்றான், விடுங்க அவன் சந்தோஷமா இருக்கான் இல்லையான்னு. அவனை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ற, காணா போன நம்ம குழந்தைய பத்தி நினைக்கவே இல்லைன்னு. இல்லங்க, நமக்கு இருக்கிற குழந்தையாவது நல்லா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டே வந்துட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க இங்க அப்படின்னு டக்குன்னு இவரு என்ன பண்றாரு, மேல ஏறி என்னாச்சு என் குழந்தைக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஓடுறாரு. ஏன்னா பொண்ணு மேல அவருக்கு அவ்வளவு பாசம். ஓடி போய் கேட்டோம்னா இது மாதிரி என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இவளும் பின்தொடர்ந்து வரா, பட் அவளுக்கு ஒரு மனசுல ஒரு பதட்டம் பயம் இதோட அவ பின்தொடர்ந்து போறா. அதோட அந்த சீன் கட்டாது. அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு பியானோ வச்சுட்டு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா இவளோட குழந்தை அங்க இருக்கிறதா சொல்றாங்க. அங்க போய் குழந்தைய பார்த்துட்டு ஆறு அணைச்சு தழுவி குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வர சமயத்துல அவளுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. குழந்தைகிட்ட கிட்டக்கு போயிட்டு சின்ன வயசுல காணா போன அப்ப நீ ரொம்ப குழந்தையா இருப்ப, பட் பார்த்தா ஒரு பெரிய பொண்ணு மாதிரி இருக்க, வளர்ந்த பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனிவேஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு ஒரு போட்டோவா அவங்க அம்மா மொபைல்ல காமிச்சிட்டு இருக்கா. அப்பா அவங்க பாட்டி போட்டோ வந்த உடனே நம்ம எப்ப பாட்டிய பாக்கலாம் அப்படின்னு இந்த குழந்தை கேட்க, பாட்டி இறந்து போயிட்டாங்க உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா டக்குன்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இல்ல நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளவு வந்து மனநிலை மருத்துவர் இருக்கா இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சைல்டு ஆர்கனைசேஷன்ல இவளோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி அவங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி அதே டாக்டர்கிட்ட கூட்டி போலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி முடிவு பண்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தவளுக்கு சர்ப்ரைஸ், இவ்வளவு பெரிய பங்களாவா, இவ்வளவு பெரிய பங்களாலயே நம்ம வாழ போறோம்னு பயங்கர சந்தோஷம். வீட்டுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியா போறா, அவளோட ரூம் பாக்குறா, இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறா. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய்க்கு தெரியும் இல்லைங்களா நம்மளோட குழந்தை மத்த குழந்தையோட வித்தியாசம். சோ அவங்க அம்மாவுக்கு லைட்டா கொஞ்சம் டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு. அடுத்த சீன்ல இவங்க அந்த டாக்டரை மீட் பண்றதுக்கு போறாங்க. அந்த டாக்டர்கிட்ட போனோன்னு இவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அங்க ஒரு பேரட் இருக்கு. அந்த பேரட்டை பார்த்து ஹை பேரட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி பேசுறா. அந்த டாக்டருக்கு சோ வியர்டு, என்னன்னா இந்த குழந்தை அந்த பேரட் கிட்ட பேசாது, கொஞ்சம் பயப்படும். பட் இவ வந்து ஜாலியா வந்து பேசுறா. இந்த பயம்ங்கிறது சின்ன குழந்தையில இருந்து இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் போகும். இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பொண்ணுக்கு எல்லாம் போகாது இல்லைங்களா. இவ எல்லாமே நேருக்கு முறைனா பதில் சொல்லிட்டு வந்தோன்னே இல்ல, அதே மாதிரி ஒரு பேரண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க அம்மா உள்ள போனோன்னே இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு ரெக்கார்டிங் ரூம் இருக்கு. இவளுக்கு எவ்வளவு பிரில்லியன்ட் பாருங்க, அந்த ரூம்ல போயிட்டு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது மொத்தமே கேட்டுட்டு இருக்கா. பாதியில அவங்க சொல்ல சொல்ல டக்குன்னு என்ன பண்றா, ஒரு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் கிழிச்சுக்கிட்டே கீழே விழுந்து கிடக்க கத்துறா, அம்மா எனக்கு ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னா சரின்னு அவங்க அம்மா டக்குன்னு அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. எவ்வளவு வில்லத்தனம் பாருங்க இந்த பொண்ணுக்கு. ஒரு விஷயத்த நோட் பண்ற, அந்த டிடெக்டிவ் ஆபீசர் இவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு போறாரு, டக்குன்னு மறைஞ்சுக்கிறா. வீட்டு கிட்ட போகும்போது ஒரு ஜீப்ல அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிட்ட ஏதோ கேட்க அவ ரூடா பதில் சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போனவளை என்னாச்சுமா அப்படின்னு பதட்டத்தோட அவங்க அப்பா கேட்க, வா என்னோட டிராயிங் ஸ்டேடியமே ஒண்ணு வச்சிருக்கேன், உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு. அங்க போய் பாக்குறாரு, லைட் டிராயிங் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப அமேசிங்கா ஒரு டிராயிங் பண்ணிருக்காரு. அங்க இருக்க டிராயிங்ஸ் ஒன்னு ஒன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு டிராயிங் மூடி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே இவங்க குழந்தை காணா போகும்போது அந்த போர்டை வெளியில வச்சிருப்பாங்க இல்லையா, இது மாதிரி காணா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல இன்வெஸ்டிகேஷன் யார் யார் பண்ணாங்களோ அதெல்லாம் இவரு கேதர் பண்ணி இவரு ஒரு தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வர்றாரு. குழந்தை கிடைச்சோன்னா அதை மூடி வச்சிருக்காரு, அதை இவ பாக்குறான். இவ பார்த்து எங்க குழந்தை மனசு கெட்டுற போதோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசமா இருக்காரு அந்த குழந்தை மேல. டாடி நீங்க ஒண்ணு பண்றீங்களா, இப்ப அந்த போர்டை எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி பாத்துட்டு உட்காந்துங்க, நான் உங்களை டிராயிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர கத்துருவோமா அப்படியே வரைகிறா. அதை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு இவரு. இங்க என்ன நடக்குதுன்னு அவங்க அம்மாவும் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அந்த டிராயிங் ரூம் விட்டு போயிடுறாரு, பட் இவ வரைஞ்ச அந்த ஸ்கெச் இருக்கு இல்லைங்களா அவங்க அப்பா வரைஞ்சிருப்பா, அதுல அவங்க அப்பாவோட லிப்ஸ மட்டும் தொடச்சி இவளோட லிப்ஸ்ல வச்சுக்கிறா. அதை அவங்க அம்மா குறுக்குறன்னு வெளியில இருந்து ஜன்னல்ல இருந்து பாக்குறாங்க. பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா இந்த பொண்ணு அவங்க அப்பா மேலே ஆசைப்படுறா, அதாவது அப்பாவா இப்ப தத்தெடுத்திருக்கவர் மேலே ஆசைப்படுறாங்க. அவருக்கு தெரியாது இல்லைங்களா இது ஒரு 20 வயசு பொண்ணு அப்படின்ட்டு, பட் இவர் குழந்தைன்னா ஒரு பாசமா இருக்கு. அடுத்த சீன்ல இவ ரூம்ல ஓபன் ஆயிருக்கு, டக்குன்னு அவங்க அம்மா என்ட்ரி ஆறாங்க. இவ ரூம்குள்ள என்ட்ரி ஆனதை பார்த்துட்டு ஒரு பைபிள் மாதிரி வச்சிருப்பா, அதாவது அப்பையில இருந்து இந்த பைபிள அவ கேரி பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த பைபிள் பழசா இருக்கும், இவ போய் அவங்க அம்மா எடுத்து ஓபன் பண்ணி பாக்கலான்னு பாப்பா, டக்குன்னு இவ உள் ரூம்ல இவளை வந்து சரி பண்ணிட்டு இருப்பா, அதாவது குழந்தையா வெளியில காட்டிக்கணுங்கிறதுக்காக தன்னோட உடம்பு ஃபுல்லா மறைச்சிட்டு இருப்பா. வெளியில வந்து டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட, இது என்னோட பிரைவசி, என்னோட ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ன்ற மாதிரி பேசுது.
டக்குன்னு அம்மா சாரி கேட்டுட்டு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க. அதே சமயத்துல ஒரு சேஃப் லாக் மாதிரி கீழே இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு டைல்ஸ் மட்டும் ஓபன் பண்ணிட்டு தன்னோட சேஃப்டியான ஒரு டைரியோ இதை ஒழிச்சு வைப்பாங்களே, அதே மாதிரி வைக்கலாம்னு அவ டைரியை வைக்க போகும்போது அங்க ஆல்ரெடி ஒரு டைரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அங்க இருந்துச்சு இல்லைங்களா, அது வரைஞ்ச படங்கள் அதோட கவிதைகள் சின்ன சின்னதா எழுதி வச்சிருக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு. என்ன சின்ன குழந்தையில காண போச்சு, அதோட பர்சனல் டைரி மாதிரி அது அதுக்குள்ள இருக்கு. அதையும் பாக்குற இவ அந்த டைரியில உங்களோட சொந்த குழந்தை மம்மி மம்மின்னு இவ்வளவு கூப்பிட்டு இருக்கு. சோ அவ வந்து மம்மி மம்மின்னு பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிறா, திஸ் மம்மி தட் மம்மி அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிறா தானே. சோ மறுநாள் டின்னர்ல வந்துட்டு அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அதே இடத்துல மம்மி இது ரொம்ப நைஸா இருக்கு, அவ்வளவு டேஸ்டியா இருக்கு மம்மி அப்படிங்கிறா. இப்ப கண்ணுல இருந்து கண்ணீரே வருது. பெத்த தாய் இல்லைங்களா, அவளுக்கு தன் அம்மானு கூட்ட எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அதே மாதிரி எப்படி கூப்பிடுறாங்களோ அந்த முறையில கூப்பிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அவங்க அம்மா கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வருது. அந்த சமயத்துல காலிங் பெல் அடிக்க உள்ள யாரோ வராங்க. அப்ப போய் கதவு திறந்து பாக்குறாரு, வேற யாரும் இல்ல டிடெக்டிவ் வராரு. நான் இந்த பக்கமா வந்தேன், சாரி நீங்க டின்னர்ல இருக்கீங்களா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, இந்த குழந்தை சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசினது எல்லாமே முரண்பாடா இருக்குன்னு அவங்க என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டவுட் இருக்கு, சைக்காலஜிஸ்ட் கிட்ட நீங்க திரும்பவும் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த சமயத்துல தண்ணி வேணும்னு பிடிக்க போயிருப்பாங்க. திரும்ப வந்தவ இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து டக்குன்னு இன்டரப்ட் பண்ணி ஏதோ பேசுறான். அது மட்டும் இல்லாம அவளோட கிளாஸ் எம்டியாவே இருக்கு. அதை பார்த்துட்டு டிடெக்டிவ் சொல்றாரு, நீங்க தண்ணி பிடிக்க மறந்துட்டியமா அப்படின்ட்டு. அவ போனதுக்கு அப்புறம் சரி நம்ம இங்க இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளால சர்வே பண்ண முடியாது, பயங்கரமா கண்டுபிடிக்கிறாங்க, பயங்கர செக்யூரிட்டியா இருக்கு இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் கொள்ளட்டு அவளோட டைரி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மவுஸ் இருக்கு, அந்த மவுஸ் பாசமா பாத்துக்கிறான். அது கிட்ட போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப யாருக்கும் தெரியாம போனவ திடீர்னு திரும்பி பாக்குறா, அவங்க அப்பா அந்த ரூம்ல டிராயிங் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய ஸ்டூடியோ மாதிரி வச்சு அதுல டிராயிங் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்தவ டக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து இருப்பாங்க. அவ்வளவு வில்லத்தனமா என்ன ஆனாலும் பாத்துக்கலான்ற மாதிரி அவ மனசுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அப்பாவும் க்ளோஸா இருக்கிறது கூட இவளுக்கு பிடிக்காது. டக்குன்னு அவங்க அம்மா வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறது அது மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவா. இவங்க அம்மா அப்பா வெளியில கிளம்பி ஒரு நாள் போயிடுறாங்க. அவங்க அண்ணன் என்ன பண்றா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி மாதிரி வைக்கிறான், கேம்ப் ஃபயர் எல்லாம் பத்த வச்சு அந்த இடத்துக்கு இவன் வரான். இவன் வந்துட்டு நானும் கலந்துக்கிறேன்ற மாதிரி சொல்றேன், நீ குழந்தை நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்ல, அவங்க அண்ணனையும் பயங்கர அசிங்கமா திட்டா எல்லாரு முன்னாடியும் அவனுக்கு அவமானம் ஆயிடுது. மேல வந்தவங்களுக்கு பயங்கர கோவங்க. அந்த சமயத்துல டிடெக்டிவ் அங்க வராரு. உங்க அப்பா அம்மா இங்க இல்லையா, ஒரே ஃபயர் மாதிரி பத்தி எறிகிற மாதிரி இருந்துச்சு, அந்த புகை வர்றதுனால நான் திரும்ப வீட்டுக்குள்ள வந்தேன், நீங்க தான் இது மாதிரி பார்ட்டி கொண்டாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருங்க, நான் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் டக்குன்னு இந்த பொண்ணோட ரூம்ல போய் அந்த சிடி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பொருட்கள் இந்த பொண்ணோட எடுத்துக்கிட்டு அவரு வெளியில போக பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறா, சிடி இல்லாதது அவனோட திங்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி இங்க இருக்கிறதெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு கூவம் ஆயிட்டு டக்குன்னு பாத்ரூம்க்கு போறா. தண்ணியை திரும்பி விடுறா, ஏதோ குளிக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு ஒரு கோட்டை மாட்டிட்டு கிளம்புறா. பட் எங்க போறேன்னு தெரியல. இந்த பக்கம் டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா அவரு ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லெமனை கட் பண்ணிட்டு கத்தி அப்படியே குத்தி அந்த பிளேட்லயே வச்சுட்டு சிஸ்டம் கிட்ட உட்காந்து, இந்த கை ரேகை இருக்கு இல்லைங்களா, இவ சிடி யூஸ் பண்ணிருப்பா, அதை மேட்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தையோட கை ரேகையோட மேட்ச் தான், ரெண்டுமே மேட்ச் ஆகல. என்னதான் குழந்தை பெருசா வளர்ந்துருந்தாலும் கை ரேகை மாறாது இல்லைங்களா. அதே சமயத்துல அதே வீட்டுல காட்டுறாங்க, அங்க பார்த்தா கத்தி காணா போயிடுது. அவரு குத்தி வச்சிருந்த கத்தி காணா போயிடுது, யார் உள்ள வந்திருக்காங்கன்னே தெரியல. திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு, என்ன எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சதக்கு சதக்கு சதக்குன்னு பேச்சே இல்லங்க, வீச்சு தான்ற மாதிரி டக்கு 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 டக்குன்னு செயல்பட்டு அப்புறம் அதே இடத்துல அவ்வளவு பெரிய மனுஷன் தக்கு சதக்குன்னு குத்தி கொடூரமா கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் வீட்டுல அவங்க அம்மா வந்துட்டாங்க, நேரா அவர் ரூம்ல போய் பாக்குறாங்க, அவ இல்லன்னு. சரினா ஒரு சின்ன புக் வச்சிருப்பா இல்லைங்களா, அது அவ டேபிள் மேல மறந்து வச்சுட்டு போயிருப்பா, அந்த டைரி மாதிரி இருக்கும் பைபிள், அதை ஓபன் பண்ணி பார்த்தோன்னா இவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கா. அதுல இவளோட போட்டோ அப்பாவோட போட்டோ கிளியரா வச்சிருக்கா, அம்மாவோட மூஞ்செல்லாம் அடிச்சு அடிச்சு வச்சிருக்கா. அது மட்டும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணது அது இதுன்னு இந்த டிடெக்டிவோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிடெக்டிவை இன்னைக்கு முடிக்க போறேன்ற மாதிரி நோட்ஸும் எழுதி வைக்கா. இவன் ஒரு சைக்கோ இல்லைங்களா. சோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்க என்னமோ ஆச்சு டிடெக்டிவ்க்கு. டிடெக்டிவ் வீட்டுக்கு ஓடி வராங்க. அங்க வந்து பார்த்தா டிடெக்டிவ் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க, இவ என்ன பண்றா என்ட்ரி ஆனா அம்மா செம்ம கோபத்துல கையில இருக்க துப்பாக்கி எடுத்து டிடெக்டிவ் அதே இடத்துல பொட்டுன்னு சுட்டு கொண்டுறாங்க. அந்த சமயம் அந்த பொண்ணு, அம்மா இவரு என்ன கடத்திட்டு வந்துடுறாரு, என்ன கொலை பண்ண பார்த்தாரு, எதுக்குன்னே தெரியல, என்னை கொண்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்ல, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. சரிமா, ஃபர்ஸ்ட் நீ ஹாஸ்டல்ல இருந்து அங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வந்த, அதே மாதிரி இங்க இருக்கிற வேல்யூபிள் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக பார்த்த, எதுக்காக திரும்ப வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள வந்த, பெருசா ஏதாவது பிளான் பண்றியா அப்படின்னு கேக்கும் போது இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சோ இந்த லேடிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவ ஒரு ஃப்ராடு, இவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம குழந்தை மாதிரி நடிச்சிட்டு இருக்கா ஆல்ரெடி தெரிஞ்சு. இவ என்ன பண்றா, எல்லாத்தையும் மறைச்சிட்டு அதே இடத்துல இருந்திருக்கா. ஏன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காருன்ற ஒரே ரீசன் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பொண்ணு காணா போன துயரத்திலேயே அதே இன்வெஸ்டிகேஷன் அப்படி இப்படின்னு இருந்துட்டு இருந்தாரு இல்லைங்களா, இப்ப கொஞ்சம் பொண்ணு கிடைச்சிட்டான்ற ரிலாக்ஸ்ல இருக்காரு. ஒரு பக்கம் இந்த டிடெக்டிவ டிஸ்போஸ் பண்ற சீனை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் இவ கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சீனை காட்டுறாங்க. உனக்கு ஒரு தெரியுமா, என் பையன் கூட தான் என் பொண்ணு போயிருந்தா, அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. என் பையன் கொன்னுட்டானே வச்சுக்கோ, ஏன் என்ன பண்றது, இருக்கிற ஒரு பையனையும் போலீஸ்ல காட்டி கொடுத்து அவனை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுட்டு என் குடும்பம் நாசமா போடுமா அப்படின்னு நினைச்சேன். என் பொண்ணு காணா போயிட்டான்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், என் குழந்தை இறந்து போயிட்டாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் எனக்கும் என் பையனுக்கும் தெரியும், நாங்க தான் எங்க கையால அடக்கம் பண்ணோம், ஆனா நீ எங்க இருந்தோ திடீர்னு பொண்ணு ரூபத்துல என்ட்ரி ஆன, பட் என் புருஷன் சந்தோஷமா இருக்காருன்ற ஒரே விஷயத்துக்காக அவனை ஒப்பு வச்சிருக்கேன். இரு, சாப்பிடு, சந்தோஷமா இரு, யார வேணா கொலை பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, பட் என்னோட குடும்ப விஷயத்துக்குள்ள தலையிட்டனா நீ இருக்க மாட்ட. அது மட்டும் இல்ல, என் புருஷன்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசுற, என் புருஷன் மேல ஆசையா, அதெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டார் தெரியுமா, அவர் எனக்கு மட்டும்தான். உன்ன மாதிரி ஒரு சில்லியான உன்னோட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் உனக்கு தூக்கி போட்டுருவாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவளை வீடு கூட்டிட்டு போறா. வீடு கூட்டிட்டு போனோம்னா அவரு துடிச்சு போயிறாரு உள்ளே காணும்னு. குழந்தைய பார்த்துட்டு இவமா போனோன்னா இவ பைக் எடுத்துட்டு போயிருக்கா, சோ அவ விழுந்துட்டா, நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பையனை ஒருத்திட்டு, ஏண்டா உன்னாலதானே எல்லாம் வந்துச்சு, தங்கச்சிய சரியா பாத்துக்கல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இந்த படத்துல யாரு வில்லின்னே தெரியல, அப்படி போயிட்டு இருக்கும். அடுத்த சீன்ல அவங்க பையனும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க, என்னம்மா மேல ஒருத்தி வந்திருக்காளே, அவன் நம்ம தங்கச்சி இல்லைன்றது நமக்கு தெரியும், மீண்டும் மீண்டும் ஏமா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க, அவங்க இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஒரு பெரிய மர்டரர், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கொலை பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டுற வழிய பாருங்க அப்படின்னு. இல்ல அதுக்கு ஒரு காலம் வரும், இப்பதான் உங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா ரிட்ரைவ் ஆயிட்டு வராரு, இஞ்சி போனா எவ்வளவு தூரம் போயிட போறா, யாரையாவது அவனுக்கு பிடிக்காதவங்களோ கொலை பண்ணுவா, கொலை பண்ணிட்டு இங்கே இருக்கட்டும், நம்ம அப்பா சந்தோஷமா இருக்காரு இல்லையா, அந்த சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட. அடுத்த சீன்ல பவ நேரம் விடுவோம் இல்லைங்களா, அது ரியல் பவ நேரம், அது விடுற மாதிரி அவங்க பையன் பிராக்டிஸ் பண்ண அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா அந்த பையன் கூட பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவ்வளவு கூட்டிட்டு சைக்கியாட்ரிக் டாக்டர் இருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்கு மீட் பண்றதுக்கு இந்த அம்மா கூட்டிட்டு போறா. இங்க பாரு என் பொண்ணை பத்தின விஷயம் எல்லாம் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோ, இவங்க கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு, இல்ல அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. இவளும் அந்த சைக்காலஜி டாக்டர் கேக்குற கேள்விக்கு எல்லாம் கரெக்டா பதில் சொல்றா, ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றா, குழந்தை மாதிரியே ஆக்டிங் கொடுப்பா பாருங்க. டாக்டரும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமோ அதை ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விடுறா. அதாவது ஒரு பெரிய பொண்ணு இல்லைங்களா, சின்ன குழந்தை மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கா. சோ அந்த நேரத்துல தெளிவா சொல்றா, இங்க பேர் பொண்ணை பாக்குறதுக்கு என்னோட சொந்தக்காரவங்க அவரோட சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க, அந்த சமயத்துல நீ வந்து என்னோட பொண்ணு மாதிரி ஆக்டிங் கொடுக்கணும், அவளுக்கு பிடிச்சது பிங்க் கலர், எனக்கு பிடிச்சது ப்ரௌன் கலர் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் டிஃபரன்சியேஷன் பண்ணி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் பியானோ இதை வாசிக்கணும், இதை நீ சாப்பிடணும், உனக்கு இந்த ஃபுட் பிடிக்காது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறா. அதே மாதிரி அவங்க எல்லாம் மீட் பண்ண வராங்க, இவ பியானோ வாசிக்கிறா, அவங்க எல்லாரும் இவளை ரசிச்சுட்டு கங்கராஜுலேட் பண்ணிட்டு உன்னோட விருப்பம் என்னன்னு கேக்குறாங்க. இவ உடனே அவங்க அம்மா கிட்ட, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறா. ஒண்ணுமே இல்ல, நீ வீட்டுல தான் இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வரா. அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச பிளாக் கலர் எடுத்து போட்டுக்கிறா. ஏன்னா உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும், அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு பெல்ட் எல்லாம் போட்டுட்டு இருப்பா, ஃபுல் அண்ட் ஷர்ட் தான் போடுவோம் அது மாதிரி எல்லாம். சோ அன்னைக்கு நைட்டு டின்னர் கொடுக்குறா, இவளுக்கு பாஸ்தா கொடுத்துட்டு அவன் பையனுக்கு வேற கொடுத்துட்டு அவங்க சாப்பிடறது இவ சாப்பிட மாட்டா, என்ன பண்றது வேற வேற சமைக்கணும்ன்ற மாதிரி இவளுக்கு கொடுத்தோன்னே ஏதோ பேசிட்டு இருக்கும் போது இவ ஃபெட்டப் ஆயிடுறா. இல்ல இல்ல, நீ ஒரு ரூம்ல கூட எடுத்துட்டு போய் சாப்பிடலான்னு, இவ தான் ரூம்ல ஒரு எலி வளர்த்துட்டு இருக்காளே, அந்த ரூம்ல அந்த எலிக்கு இந்த சாப்பாடை கொடுத்தோன்னே அது நல்லா சாப்பிடுது. அந்த சமயத்துல அவங்க அப்பா வர்றாரு, கீழே ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக மேல வந்துட்டு, ஏன் மனசு கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட ஆறுதலா பேசிட்டு, சரி நீ படுத்து தூங்கு, நான் காத்தால பாக்குறேன்ற மாதிரி போயிடுறாரு. மறுநாள் பார்த்தா அந்த எலி அந்த இடத்துல செத்து கிடக்கு. ஓ, இவ விஷம் பண்ணி வச்சிருக்கா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு அம்மா அப்பாவும் வெளில போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா புகையா இருக்கு. அப்பாவுக்கா ஒரே சர்ப்ரைஸ், என் பொண்ணு சமைக்கிறா, பே பண்றா, ஜூஸ் அரைச்சிருக்கா, கேல் போட்டு அது போட்டு இது போட்டு உனக்கு ஜூஸ் அரைச்சிருக்க மம்மி, இதை டேஸ்ட் பண்ணி பாருன்னு. இல்ல இல்ல, நானே ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறேன், ஏன்னா இவ கண்டுபிடிச்சிட்டா நல்லா தெரியுது, ஏன்னா இவ உயிரோட இருக்கா சாகல, அது மட்டும் இல்ல இவளுக்கு ஜூஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறானு அவளுக்கு தெரியாதா, அவளா ஏற்கனவே வில்லியாச்சு. சோ அவ என்ன பண்ற, நானே பண்ணிக்கிறேன்னு. இவங்க அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கு, உங்க பொண்ணு முதல் முறையா ஜூஸ் போட்டிருக்கா, குடிச்சு பாரு அப்படின்னு இதை குடிச்சிட்டு டக்குன்னு சிங்க்ல யாருக்கும் தெரியாம ஊத்த போறா. அதுக்குள்ள செத்து போன எலி கிடக்கு, அப்படியே கொமட்டுக்கிட்டு வாந்தி எடுத்த மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த எலிய அந்த சிங்குக்குள்ளே அமிச்சிடுறா. அவங்க அப்பா கீழே கூட்டிட்டு வந்து அவர் டிராயிங் ரூம்ல டிராயிங் வரைகிறாரு. நான் இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு லைட் டிராயிங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. லைட் டிராயிங் முடிச்சோன்னா அவங்க அப்பா தூங்க போயிடுறாரு. அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்து, என்னம்மா என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிற போல, நீ நினைக்கிறதுலாம் நடக்காது,
சீக்கிரமா மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புற வழிய பாரு அப்படின்ட்டு போயிடுறா. அடுத்த நாள் அவங்க அப்பா வெளியூருக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்துல அவர் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. பத்தாவதுக்கு இவ வரைஞ்ச டிராயிங் எடுத்துட்டு போறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த டிராயிங் கொடுத்து, அந்த சைடு உங்க அம்மா இருக்காங்க, அந்த சைடு வா, நான் டிராக்ல இந்த பக்கம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காபி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய டிராயிங் ஒரு பாக்ஸ் குள்ள போட்டிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் டிராக் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கும், படுவேகமா. இவ பாஸ்டா இறங்கி போய் பையனும் அம்மாவும் டிராக் பக்கம் நின்னு பேசிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல இவ பின்னாடி வருவா பாருங்க, வெறி புடிச்சு அந்த கொலகாரியோட ரூபத்தை காட்டுவாங்க. வேகமா வந்து டிராக்ல தள்ளி விடுற சமயத்துல நடுவுல ஒருத்தர் குறுக்க வந்துருவாரு. அந்த சமயத்துல அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ அவங்க அம்மாவையும் அந்த பையனையும் கொலை பண்ண முடியல. அவங்க அப்பா ட்ரெயின் ஏறி வெளியூர் கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் பய சொன்னோன்னே அப்படியே கொத்த முடிய புடிப்பா பாருங்க அந்த பொண்ணோட முடிய, தர தர நிழுத்து போற வாடி, எங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணவா பார்த்த, இதுக்கு மேல உன்ன வச்சிருந்தா வேலைக்காகாதுன்னு. அவங்க அம்மா கையில இருக்க பேக உருவா, அதுல இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க பையன் மூஞ்சில அடிச்சுட்டு அவன் துடி துடின்னு துடிச்சுட்டு இருப்பான். அதுல இருக்கிற கார் கீ எடுத்துக்கிட்டு அவ பாட்ட கிளம்பி போயிடுறாங்க. போற வழியில லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு, சிகரெட் எல்லாம் பத்த வச்சுட்டு, கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அப்படியே பயங்கர கெத்தா வண்டி விட்டுட்டு போவா. அதுக்குள்ள அவங்க அம்மா போலீஸ்க்கு போன் பண்ணி என் கார் எடுத்துட்டு என் பொண்ணு போறான்னு டக்குனு புடிச்சு, ஏமா நீதான் எஸ்தரா, உடனே எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாது, அடம் பண்ண கூடாதுன்னு. அதே சமயத்துல போலீஸ் என்ன பண்ணிருக்கு, இவளுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சோன்னே இவன் வந்து பொண்ணை பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ், என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்தீங்க, அவ விளையாட்டுத்தனமா வண்டி எடுத்துட்டு வந்துட்டானோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டமே நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்தவன் நேரம் மாடியில அவருமுக்கு தான் போவாங்க. இந்த பையன் தான் முதல்ல துரத்திட்டு போவான். கையில வந்து பெரிய கத்தி வச்சு, கத்தி சண்டையில வல்லவன் ஆச்சு. சரின்னு அந்த கத்தி வச்சு இவ்வளவு ஒரு வழி பண்ணிடலான்ட்டு மேல போவான். பார்த்தா அவ பவன் ஆரோ வச்சுட்டு டக்குன்னு பேச்சே இல்லங்க, அவதான் டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாளே. உடனே இவன் கீழே விழுந்துடுறான். ஆரோ போய் நல்லா அவன் நெஞ்சிலேயே குத்திருந்தா, அதே இடத்துல கத்திய வச்சு சதுக்கு சதுக்குன்னு அவங்க அண்ணனையும் குத்தி கொலை பண்ணிட்டு திரும்பி பாக்குறா அவங்க அம்மா. ஐயோ என் பிள்ளையும் கொண்டுட்டியா அப்படின்னு, மேல நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திட்டு போக இவ மண்டையை புடிச்சு அவமோத பயங்கர ஃபைட் நடக்குதுங்க. ஏன்னா இவ ஒரு லேடி ஆச்சு இல்லைங்களா, சோ அந்த ஈக்குவலுக்கு சண்டை போடுறா. சண்டை போட்டுட்டு சும்மா இல்லாம கிச்சன் வரைக்கும் அவங்க சண்டை போயிடுது. அந்த இடத்துல கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க அம்மா துரத்திக்கிட்டே போறாங்க, அவனை இதுக்கு மேல உயிரோட வச்சிருக்க மாட்டேன், குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பா கிட்டே இருந்து போன் வருது. என்ன பிரச்சனை, போலீஸ் கால் பண்ணாங்க. நான் அவங்க அப்பா கேட்க, இல்ல இது மாதிரி கார் எடுத்துட்டு வந்துட்டா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, வந்துட்டா வீட்டுக்கு. இல்ல எனக்கு மனசு சரியில்லை, நான் வீட்டுக்கு வரணும், என் பொண்ணை பாக்கணும்னு அவரு சொல்லிடுறாரு. இல்ல காரை மட்டும் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரை வர முடியுமான்னு, என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, சோ நீங்களே கார் பிடிச்சி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு துரத்துறத விடலங்க. அதுக்குள்ள இவ பாஸ்டா கடகட கடகடன்ட்டு ஜன்னல உடச்சுக்கிட்டு கூரை மேல ஏறிடுறா. இவங்க அம்மாவும் துரத்திக்கிட்டு கூரை மேல ஏறுறாங்க. ஏறி முடிச்சோன்னா அங்கு பயங்கர ஃபைட் நடந்தது. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் தவறி அப்படியே விழுந்து தொங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஃபயர் இன்ஜின் இவங்க அப்பா எல்லாம் வந்துடுறாங்க. கடகடன்னு அவங்க அப்பா மேல ஏறி ஒரு பக்கம் பொண்ணு தொங்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் வைஃப் தொங்கிட்டு இருக்கா. முதல்ல இவர் வந்து கையை நீட்டுறாரு. இவர் கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ கையை தடி விட்டுட்டு இவரு கையை பிடிக்கும் பாருங்க. அந்த விட்டே இருக்க அவங்க அப்பா, ஆனா கீழே விழுகிற செகண்டா அவங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, இவ வந்து நம்ம குழந்தை கிடையாது, இது 30 வயசு கும்பல, நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டா, நம்ம பிள்ளைய கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவ கையை பிடிச்சு தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டோன்னா அதே இடத்துல இருந்து மேலே இருந்து கீழே விழுந்து ஸ்மூலக்கிழெல்லாம் வெளியில வந்து செதறி போய் இறந்து போயிடுறா. அப்பாவோட கையை இந்த குழந்தை புடிச்சிட்டு இருக்கு. டக்குன்னு மேலே தூக்கி அவ வாய அப்படியே புடிச்சு நெளிப்பாரு பாருங்க. அவ பல்செட் போட்டிருப்பா, அந்த பல்செட் வெளியில வந்துருது. நம்ம ரெண்டு பேருக்காக தான் நான் இதை செஞ்சேன், நம்ம ரெண்டு பேரும் இனிமே சந்தோஷமா இருக்க போறோம், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அவங்க அப்பா பார்த்து சொல்லுவாங்க. யாரு நீ, என் குடும்பத்துக்குள்ள ஏன் வந்த அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு கிட்ட கேட்க, அதே இடத்துல அவங்க அப்பாவையும் புடிச்சு தள்ளி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இந்த மொத்த சொத்துக்கும் இதான் வாரிசுன்னு ஆயிடுது. ஆர்பனேஜ்ல அடுத்த சீன்ல காட்டுறாங்க, பயங்கர சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அதே சைக்காலஜி டாக்டர் வந்து, இவ ரொம்ப அமைதியானவ, காணா போயிட்டா, திரும்ப குடும்பத்துக்கு வந்தா, இந்த இடத்துல இது மாதிரி ஆயிடுச்சு, நடக்க கூடாத விஷயம்லாம் நடந்துச்சு, திரும்ப இவளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கிட்டயாவது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கணும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. இவளை யாரும் அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. வில்லத்தனமா இவ சிரிக்கிறான், ஒரு கண்ல அழுக, ஒரு கண்ல பக்ர புத்தி. இதோட இந்த படம் முடியுதுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.